காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லைவ் மெடிடேஷனுக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கடந்த நாட்களில் ஆவிக்குரிய வேர்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஆறாவது வேறான நேற்று தினத்திலும் நேற்று முந்தின அதுக்கு முந்தின தியானத்திலும் ஆவிக்குரிய வேர்களுடைய ஆறாவது வேர் அதிகாரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய இனி ஒரு பரிணாமத்தை குறித்து இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். ரூட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸினுடைய அதாவது மத்திய 7 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து கூட நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 5, 6, 7 ஆகிய அதிகாரங்கள் யாவும் இந்த வேர்களுக்குரிய அதிகாரங்களாக இருக்கின்றன. அதில் 5 விதமான சோபங்கள் முக்கியமானது என்று சொன்னேன். நேற்றைய தினத்திலும் அதுக்கு முந்தின தியான பகுதியிலும் நாம் பார்த்தோம். அதிகாரம், மேலான அதிகாரம், அதைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் அவர் செல்ஸ், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதும் நம்மை நியாயம் தீர்க்கிறதையும் குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில வசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்பதாக நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நீங்கள் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ என்ன செய்யறதுல உணராம உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை நீ என்ன செய்கிறாய், பார்க்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடு என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஸோ இதுதான் இன்றைய தியான பகுதிக்குரிய மைய கருத்தாக இருக்கிறது, இன்றைய தியான பகுதிக்குரிய மைய பகுதியாக இருக்கிறது. ஸோ நாம் இந்த நாள் வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதி தரும்படி ஜபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த 6வது வேர் அதிகாரத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாள் வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இவைகளூடாய் எங்களுடைய இருதயத்திலே மாற்றம் ஏற்பட, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட, வசனங்கள் எல்லாம் வாழ்க்கையாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸோ நன்றாக கவனியுங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். 1, இதுல ஆதி புஸ்தகத்திலிருந்து அல்லது ஆரம்பத்திலிருந்து, வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 அல்லது 5 விஷயங்கள் கூட சொல்லலாம், 5 விஷயங்கள் பேரலாகவே வேதாகமத்தினுடைய நிறைவு வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. 1, உடன்படிக்கை அல்லது அது கட்டளைகளாக அல்லது அவைகள் கற்பனைகளாக. ஸோ உடன்படிக்கை என்பது தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற திட்டம். கட்டளைகள் என்பது தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற திட்டம். கற்பனைகள் என்பது தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற திட்டம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் நினைக்கிறபடி இந்த உலக ஆசீர்வாதங்கள், இவைகளை காட்டிலும் தேவன் அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கும் அவரோடு கூட தம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்வதற்கும் அவரை போல மாற்றுவதற்கும் அப்படிப்பட்ட காரியங்களை இங்கு செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவைகள் எல்லாவற்றையும் கட்டளைகள் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவைகள் உடன்படிக்கையாக இருந்தது, நியாயப்பிரமாணங்களாக இருந்தது, கற்பனைகளாக மாறினது, சட்டங்களாக மாறினது. இது எதுவாக இருந்தாலும் இவைகள் தண்டிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, மாறாக மக்களை ஒழுங்கமைப்பதற்காக, சீரமைப்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த ஜட்ஜ்மெண்ட், திஸ் வில் ஹேப்பன், தட் வில் ஹேப்பன், யூ வில் சி திஸ் அண்ட் தேட், இதை பார்ப்பீங்க அதை பார்ப்பீங்க, இப்படி ஆண்டவர் அழிப்பார், இப்படிப்பட்ட பெரிய அழிவு இருக்கிறது. இது எச்சரிப்புகள் இருக்க வேண்டியது உண்மைதான், ஆனால் எச்சரித்து இப்படி ஒரு அழிவை காண்பித்தே தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. அப்படியானால் அவரே செய்திருப்பார். மாறாக நன்மையை காண்பித்து தான் நாம் செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்ல வேண்டும்,
தேவனுடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நாம் மாற்றி யோசிக்க வேண்டும் என்று அதை தான் நாம் அதிகமாக பேச வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அதாவது மரணத்திலே அக்கினியிலே பிசாசின் கட்டளைகளுக்கு பிசாசினுடைய கிரியைகளுக்கு போவது சுவிசேஷம் என்று நிறைய இன்றைக்கு அந்த பிசாசை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நரகத்தை அதிகமாக இதெல்லாம் இதை விட பரலோகத்தையும் நன்மையையும் தேவன் வைத்திருக்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதை நாம் அதிகமாக ஒருவேளை பெற்றோர்கள் அடிப்பார்கள் என்றால் அது நிரந்தரம் இல்லை. மாறாக நீங்கள் கீழ்ப்படிந்தால் அடி வாங்க மாட்டீர்கள், கீழ்ப்படிந்தால் தேவனுடைய பிள்ளையுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் என்பதை நாம் அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் இந்த உடன்படிக்கைகள் ஒன்று இவை இருக்கிறது. இவைகளுக்கு நாம் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும், மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை கீழ்ப்படியாவிட்டால், நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு நியாய தீர்ப்பு எதற்காக இருக்கிறது? அல்லது நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் எனக்கு சின்ன சின்ன சிக்ஷைகள் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கட்டளைகள் இருக்கிறது, அந்த கட்டளைகளுக்கு நான் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அதுல என்ன செய்யறாரு? நீ இதை செஞ்சேன்னா உனக்கு நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்து விட்டால் திரும்ப தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவனுடைய வட்டத்துக்குள்ளே தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து விடுவோம். அதையும் தாண்டி தவறு செய்யும் போது தேவனுடைய தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுகிறோம். நன்றாக கவனிங்கள். நியாய சட்டங்கள் அல்லது உடன்படிக்கைகள் இருக்கிறது, அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். கீழ்ப்படிய போது ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைக்கிறார். அப்பவும் கீழ்ப்படியில் என்பது என்று சொல்லும் போதுதான் தண்டனை ஒரு மனிதன் மேல்கோ தேவனுடைய கோபம் மனிதன் மேல் வருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த அந்த விஷயங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதுக்குள்ளதான் இருக்கணும், நான் சொல்றபடிதான் வாழணும் சொன்னார். ஆனா அவன் மீறினான். சரி, மீறின பிறகும் உன் சகோதரன் எங்க அப்படி கேட்கும்போது ஆண்டவருக்கு தெரியாதா இந்த தோட்டத்தை உருவாக்குனது அவரு தான், இவங்க ரெண்டு பேர்த்தையும் உருவாக்குனது அவருக்கு தெரியாதா? ஆனாலும் ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, தயவு செய்து நான் என் கோபத்துல செஞ்சுட்டேன்னு மனம் திரும்புவான்னு பார்த்து கேட்கிறாரு. அப்பயும் மனம் திரும்பல. ஆண்டவர் சொன்னாரு, இனி இங்க இருக்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே, செய்து வெளியில போ. அப்புறம் போது கெஞ்சிடும், ஆண்டவரே நான் போகும்போது யாராவது கொண்டு போட்டுருவோம். அப்பயும் ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாரு. ஸோ காட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆர் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் டு கம் க்ளோசர் டு ஹிம். அவரிடத்திலே நாம் வர வேண்டும், அவரிடத்திலே நாம் மனம் திரும்ப. எந்த சூழ்நிலையிலையும் இட் டசன்ட் மேட்டர் வேர் யூ ஆர் ஹவு டீப்பர் இன் த ராங் திங் இட் டசன்ட் மேட்டர் பட் வென் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட் வித் அ ஃபுல் ஹார்ட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் ஹி வில் பவுன்ஸ் பேக் யூ. That is the important things. நீங்க எந்த இடத்துல இருந்து கையை நீட்டினாலும் உங்களை தூக்கிடுவாரு. அதுக்காக கையை நீட்டா தூக்கிடுவாங்க. திரும்ப திரும்ப நாம் தவறு செய்ய கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ ஆண்டவர் உடன்படிக்கைகளை வைத்திருக்கிறார். நாம் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும். குடும்பத்துக்கு சட்டங்களை வைத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு சட்டங்களை வைத்திருக்கிறார், பெற்றோருக்கு சட்டங்களை வைத்திருக்கிறார், சபைக்கு சட்டங்களை வைத்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும். இந்த உலகம் முழுவதுக்கும் சட்டமே இந்த வேத புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. எனவே வேதத்தை ஆண்டவர் முதலாவது அந்த உடன்படிக்கை அல்லது சட்டம் நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். கீழ்ப்படியாதவர்களுக்கு பேர் அடங்காதவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போகிறார்கள், தேவ தண்டனைக்கு ஆளாகிறார்கள். இரண்டாவது ஸோ அந்த அதுல முக்கியமான விஷயம், கீழ்ப்படியாம போகும்போது தான் அவன் மேல் நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்புல தேவன் கொடுக்கிற சிச்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவனுக்கு திரும்பவும் ஆசீர்வாதத்துல சேர்க்கப்படுவான். சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கும் எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது இந்த கட்டளைகளுக்கு எப்போவும் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். வேத வசனத்துக்கு எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். எப்போதும் கீழ்ப்படிந்து வேத வசனத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடங்கள்ல சொல்லி கொடுக்கறதை குறித்து பார்க்கிறோம். எனவேதான் இந்த உடன்படிக்கை அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், எதிர்த்து நிற்கும் போது அவைகளை புறக்கணிக்கும் போது சாபம் அல்லது தேவ கோபம் வருகிறது. இதுக்கு மத்தியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து இந்த நாட்கள்ல நாம் ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு ரொம்ப துணிச்சல் இருக்கும்.
மற்றவங்களை நியாயம் தீர்க்கும் போது ரொம்ப ஜாலியா மற்றவங்களை சொல்லிடுவோம், கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம். ஆனா இந்த இடத்துல மத்திய 7 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளா ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆனா உங்களை அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க கண்ணுல ஒரு உத்தரமே இருக்குது, உங்க கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கு, மற்றவனுடைய கண்ணுல இருக்கிற தூசியை போய் சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்றாரு. சோ இந்த இடத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது மற்றவர்களை தீர்ப்பதல்ல, நம்மை நாமே நிதானிப்பது. யாக்கோப்புக்கு எழுத நிருபம் 4வது அதிகாரம், நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார். முதலாவது நம்முடைய ராங் திங்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோம். இரண்டாவது உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம், நியாயத்திலே முகதாட்சியனை பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்துக்கு பயப்படுகளாக, நியாயத்தீர்ப்பு தேவனுடையது, உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். மோசே சொல்லுகிறார் இந்த இடத்துல, கடினமா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை என்கிட்ட வாங்க, முகதாட்சியனையும் பாத்துறாதீங்க. நியாயத்தீர்ப்பு என்பது கத்தருடையது, கத்தரையே நியாயம் தீர்க்கிறாரு. அப்படி கத்தர் நியாயம் தீர்க்கும் போது நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்யற மாதிரியும் ஒருத்தரை காக்குற மாதிரியும் நீங்க என்ன செஞ்சாதீங்க, செஞ்சிடாதீங்க. ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டு ஒருத்தரை விட்டுறாதீங்க. நன்மை செய்யும் போது எல்லாரும் சமமாக செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். எனவே நியாயத்தீர்ப்பு என்பது கர்த்தருடையது, நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயத்தீர்ப்பு என்பது கர்த்தருடையது. அப்ப தேவனை என்ன செய்கிறார், நியாயம் தீர்க்கிறார். யாரையும் தேவன் தான் என்ன செய்யறாரு, நியாயம் தீர்க்கிறார். அப்ப இந்த நியாயத்தீர்ப்புக்கு நேராக நாம் வருகிறோம். வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நியாயத்தீர்ப்பு முகதாட்சியை பார்க்கலாம். இன்னும் 1 குருந்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லும்போது, புறம்பு இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா. இந்த இடத்துல சபைக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சில தவறுகளை செய்கிறாங்க. பவுல் சொல்றாரு, வெளியில இருக்கிறவன் தப்பு செய்யறான், வெளியில இருக்கிறவன் விபச்சாரம் செய்யறான், வேசித்தனம் செய்யறான், அநியாயமா வாங்குறான், அநியாயமா செயல்படுகிறான். நான் அதை அவங்கள தீர்ப்பு செய்யறது என்னுடைய வேலை இல்லை. புறம்பு இருக்கிற நியாயம் தீர்ப்பு செய்வது என்னுடைய காரியமா, உள்ள இருக்கிற குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். உள்ள இருக்கிறவங்களை குறித்து இல்லை, உள்ள இருக்கிறவங்களை குறித்து தான். புறம்பு இருக்கிற குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், வெளியில இருக்கிறவங்களை குறித்து யார் செய்வார், தேவன் தீர்ப்பு செய்வார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவனே அவங்களை குறித்து தீர்ப்பு செய்வார். புறம்பெயர்களை குறித்து தேவன் தீர்ப்பு. ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற சரியில்லாத மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தவறான மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க, அகற்றி போடுங்க என்று பவுல் இங்கே சொல்றாரு. அப்ப முதல்ல நாம வெளியில இருக்கிற கண்களால நியாயத்தீர்ப்பு செய்யாம, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்தம கண்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஞான கண்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற கண்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, நியாயத்தீர்ப்பை நம்மை நாமளே நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப மற்றவங்க என்ன நியாயம் தீர்த்தா எனக்கு தண்டனை உண்டு, ஆனா என்னை நானே நியாயம் தீர்த்து நான் நிதானித்து பார்த்த எக்ஸாமின் மை செல்ஃப், நான் என்ன செய்வேனா என்னுடைய தண்டனைக்கு நான் விலகுகிறேன். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11:31-32 வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அவர் சொல்றாரு, என்னை நானே நிதானி தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இங்க என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, 1 கொரிந்தியர் 11 எல்லாரும் பந்தி இருக்க உட்கார்றாங்க. சம பந்தி என்று சொன்னால் அன்றைக்கு அவர்கள் அவருடைய தகுதிக்கு ஏற்பட்டார் போல உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தேவ சபையிலே வைத்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இதுதான் அன்னைக்கு சமபந்தி நாட்கள்ல நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, பந்த யூதர்களோட உட்கார்ந்துட்டாங்க, மற்றவர்களோட உட்கார்ந்துட்டாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது இப்போ ஏழையா இருக்கிறவங்க, சாப்பாடு கொண்டு வராதவங்க ஓரமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு நிலைமை வந்துருச்சு. இதை பார்த்தோன்னா பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ கோபம் வந்து என்ன செய்யறாரு, நீங்க வந்து இருக்கிறவங்க இருக்கக்கூடிய சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இப்ப இல்லாதவங்க யாரு, இப்ப ஆண்டு அவர் சொல்றாரு இல்லையா, தேவனுடைய சரீரம்னா எது, எல்லாரும் தான் தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரத்துல ஒன்று நீங்க எல்லாரும் சந்தோஷமா நீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் சாப்பிடாம வெயிட் பண்றாங்களே, ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களை பார்த்துட்டு நீங்க மனசார சாப்பிடுறீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி பவுல் என்ன சொல்றாரு, உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கணும். கர்த்தருடைய சரீரம் என்பது நாம தான், நாம எல்லாரும் ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிடாம இருக்கக்கூடாது. எனவே என்ன செய்யணும், ஒருவருக்காக ஒருவர் வெயிட் பண்ணி இந்த பந்தியில எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். அப்படி நாம நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தாரோடு நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நீ என்ன சபையில செஞ்சிருக்கிற, எப்படி செயல்படுற என்பது குறித்து நாம் நியாயந்திருக்கப்படுவோம். சோ அந்த சாக்ரமெண்ட்ஸ் கம்யூனியனுக்கு வரும்போது இந்த விஷயத்த,
அதே போல ஒன்னு பேதுரு 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல சபையில தான் முதல்ல துவங்குது. அப்ப சபையில துவங்கும் போது ஆண்டவர் ஒரு சில வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு. மனம் திரும்புறதுக்கும் ஆண்டவர் இடத்துல திரும்புறதுக்கும் உரிய வாய்ப்பு ஆண்டவர் என்ன செய்யறாரா கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நாம எப்படி இருக்கிறோம்? அப்ப நாம அதுக்கு ஒத்து கீழ்ப்படிஞ்சு போறோமா, அதை முழுவதும் அங்கீகரிக்கிறோமா என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது ஈஸி, அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, அது வந்து எல்லாரும் செய்யற விஷயம். மதத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, வசதியை பார்த்து, வெளிப்பிரகாரமா பார்ப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல சொல்ல முடியும், பல நேரங்கள்ல என்கிட்ட பேசினவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களை வெளியில பார்த்து அல்லது மற்றவங்க சொன்னதை கேட்டு நாங்க வந்து உங்களை பெரிய ஒரு தவறான மனுஷரா நினைச்சோம். உங்ககிட்ட வந்து பழகும்போது தான் தெரியுது நீங்க எவ்வளோ ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, விஷயத்துல ஆண்டோட விஷயத்தை நீங்க எவ்வளவு எளிமையா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, எவ்வளவு பாரமா இருக்கிறீங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நாம் வெளியில பல நேரங்கள்ல பிசாசு வெளியரங்கமான காரியங்களை வச்சு நம்மளை தவறான இட போடுறதுக்கு அல்லது தவறான காரியங்களை சுட்டி காட்டுவதற்கு பிசாசு பயங்கரமா செயல்படுத்துறான். அப்ப அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. போலவே நாம் எதையும் நாம் என்ன செஞ்சு விடக்கூடாது, தேவனுடைய திட்டங்களை விட்டு விடக்கூடாது. இப்ப பிசாசு வெளியரங்கமா இருந்து என்ன செஞ்சிடறான், பல நேரங்கள்ல நம்முடைய இமேஜை கெடுத்துடுறான். நம்முடைய நாம் சேமிச்சு வச்சிருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த ரெப்யூட்டேஷனை காலி பண்ணிடுறான், நற்பெயரை காலி பண்ணிடுறான். மற்ற உங்களுக்கு ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், உங்க உள்ளான இருதயம் கர்த்தரோடு கூட இணைந்து வேறொன்று இருக்குமானால் யுவர் ரெப்யூட்டேஷன்ஸ் ஆன் ஆல் யுவர் டீட்ஸ் ஆர் அவுட் சைட் இட்ஸ் கெனாட் இம்பாக்ட் அக்ராஸ் யுவர் என்டையர் லைஃப் வித் கிரைஸ்ட். நீ ஆண்டரோடு இருக்கக்கூடிய எல்லா காலங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவு, உங்களுடைய அன்பு, உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை வெளியில இருக்கிற ரெப்யூட்டேஷனோ அல்லது எந்த விஷயமும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. வெளியில ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது, நல்ல பிசினஸ் இருக்குது, நல்ல மணி இருக்குது, ஆனா அவர்கள் எல்லாம் பரல வர முடியுமா? கெனாட், அவங்களால முடியாது. இது எனக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் யூ நீட் டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதை எப்பெல்லாம் செய்ய முடியும், தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசிக்கும் போது நம்மை நாமே நிதானிக்கிறோம். எக்ஸாமின் அவர் செல்ஃப், வென் வி எக்ஸாமின் அவர் செல்ஃப், ஃபர்ஸ்ட் உபவாசிக்கும் போது என் பலன் என்ன, என்னுடைய மாம்ச பலன் குறையும் போது, அதாவது அர்த்தம் மாம்சத்தை தொடர்ந்து ஆவியின் பலத்தில் நிற்கும் போது. இரண்டாவதாக நம்முடைய தனிமை, நம்முடைய தனிமையில தனியாக ஆண்டவரோட இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் யாரு, என்னுடைய சக்தி என்ன. பல நேரங்களில் நமக்கு நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது ஸ்லீப்பிங் டைம்னு சொல்லலாம் அல்லது சைலண்ட் டைம்னு சொல்லலாம், அந்த நேரத்தில் நம்முடைய கிரியைகள், நான் வந்து பல நேரத்தில் என்னுடைய நீதியை காண்பிப்பதற்காக போராடுகிறேன் என்பதை காட்டிலும், என்னுடைய நீதியை காண்பிப்பதற்காக பயங்கரமாக செயல்படுகிறேன் என்பதை காட்டிலும் நான் அமைதியாக இருக்கும்போது வாட் இஸ் த impact of our deed or impact of our activities we paakumbodhu da so we can understand, we can see the reputations and the outcomes adavathi enna panna mudiyum velile varakudiyadhu velile kaanakudiyavile kurithu nam enna seiya mudiyum paaka mudiyum nammude thanimai nammude amaidhiyin neram nammude thirumanam nammude kudumbam nammude manavi kanavan inaindha kudumbathile devanudaiya அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு, நான் என் மனைவியினிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறாரு. கணவனும் மனைவியும் ஓருடலா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்ப நான் அங்க எப்படி ட்ரீட் பண்ணுகிறேன், ஸோ பொசிஷன் வரும்போது என்னுடைய பொசிஷனுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன்னா, இஃப் ஐ எம் ஏ ஹஸ்பண்ட் இன் மை ஹோம் ஹவ் ஐ எம் ஹேண்டில் மை பொசிஷன்ஸ், இஃப் ஐ மை பாஸ் இன் மை கம்பெனி வாட் ஐம் டூயிங், நான் என்னுடைய என்னுடைய பாஸாக இருக்கும்போது, என் சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம். பிரசங்கம் பண்ணுறது தான் அப்படி மற்ற விஷயங்கள்ல நாம கொஞ்சம் உலகத்தோடு அப்படி இருக்குதா? இல்லை இல்லை, நிறைய ஒன்றை கவனிங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் அவருடைய வாழ்க்கையில தற்பரிசோதனை செய்யாததுனால
அனுதினமும் தற்பரிசோதனை செய்யாதனால தான் தோற்று போயிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் பார்க்கிறார், கெஞ்சி விழுந்து கதறாங்க. அப்படியே பாதத்துல விழுந்து கெஞ்சி கதறும் போது ஊழியத்தை கொடுத்துறாரு, பொறுப்பை கொடுத்துறாரு, பொசிஷனை கொடுத்துறாரு. சரி, இவன் மாறமாட்டான்னு நினைச்சு நம்பி கொடுத்துறாரு. ஆனா அதை வாங்கின பிறகு ஆண்டவரை கெஞ்சி கூத்தாட அநேகர் வச்சிருக்காங்க. அந்த பொசிஷன் வந்துருச்சு, அந்த இடம் வந்துருச்சு. அப்ப நல்லா கவனிங்கள், உங்களை நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் யூ வில் பி ஜட்ஜ்டு பை அதர்ஸ். நீங்க உங்களை நிதானித்து பார்க்காவிட்டால், உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ளாவிட்டால், நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அதைதான் சொல்றாரு. சோ மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க குற்றஞ்சாட்டப்படாமல் இருக்க வேண்டுமானால், உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டேன், மனம் திரும்ப வேண்டும், தப்பு பண்ணிட்டேன், தேவனிடத்துல திரும்ப வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு உரிமையை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய வாழ்வு உரிமையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீங்க உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமைகள், எந்த இடத்துல இருக்கக்கூடிய உரிமைகள், எந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்களை நீங்க எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்று என்ன செய்யணும், நாம் என்ன செய்ய வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஒன்னு குருந்தியர்க்கு எழுதின நிருபம் 2 குருந்தியர்க்கு எழுதின நிருபம் 13 அதிகாரத்துல, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சியை தேடுகிறீர்கள் பவுல் சொல்றார். இந்த 1 குருந்தியர் எழுதின நிருபத்துக்கும் 2 குருந்தியர் எழுதின நிருபத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. 1 குருந்தியர்ல டைரக்டா போட்டு பயங்கரமா ஒரு அவங்களுக்கு விளக்குற மாதிரி பேசுறாரு. காரணம் என்னன்றா, நேரடியான பாவங்கள். இந்த குருந்து சபை ஒரு பெரிய மாம்சத்தின் கிரியைகள்ல, மாம்சத்தின் மயக்கத்துல, சிலை வழிபாடுகள்ல பயங்கரமா மயங்கி இருக்குது. ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை போதை, மாம்சத்துல ஒரு போதை, பண திமிரு, இப்படி எல்லாம் பயங்கரமா மயங்கி இருக்கிறதுனால டைரக்டா தாக்குறாரு. ஆனா 2 குருந்தியர்ல வரும்போது அவர்கள் அங்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு வளர்கிற சூழ்நிலையில இருக்கும்போது கொஞ்சம் முக்கியமான காரியங்களை அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுகிறார். அப்போது இவங்களுடைய சூழ்நிலை, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுதல், என்கிட்டே ஆண்டர் பேசுகிற அளவுக்கு நீங்க தேடுற அளவுக்கு வந்துட்டீங்க. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். அவர் இஸ் நாட் வீக் வித் யூ, வித் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ் ஆல் மைட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவர் சொல்றாரு, அவரை போய் பலவீனமாக பார்த்துறாதீங்க, அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். பலவீனமான சரீரம், அதை சிலுவையில் அடிச்சு அவர் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமையினால உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பலவீனர்கள் அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும், நாங்கள் அவருக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கோம், அவருடைய பலத்தினால வல்லமையினால நிறைந்திருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களோ வென்று, இதுதான் முக்கியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்க. செக் யுவர் ஃபெய்த் எவ்ரி டே, செக் யுவர் லைஃப் எவ்ரி டே, மார்னிங் ஈவினிங் எவ்ரிவேர், செக் யுவர் மணி எவ்ரி டே. உங்களுடைய பணத்தை ஆண்டோருக்காக ஆண்டோர் கொடுத்தது தானா? யூ ஹாவ் டு செக், யூ ஹாவ் டு எக்ஸாமின் யுவர் மணி, ஹவ் இட் இஸ் கமிங், வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம். ஸோ உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், எக்ஸாமின் யுவர் செல்ஃப், டெஸ்ட் பண்ணி பாருங்க, எக்ஸாம் வைங்க. உங்களுக்கு நான் இதை பாஸ் பண்றேனா இல்லையா? அப்பா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை, டெஸ்ட், எக்ஸாம் வந்துச்சு. விசுவாசம் 3 முறை ஜெயித்தார், வசனத்தை வச்சு தான் ஜெயித்தார், வேற எதையும் வைக்கல, அவர் வேற எங்கேயும் உதவியை கேட்கல. ஸோ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? லிசன் very carefully, don't you know Christ is in you, not with you? Maybe he may be with you, but it is the important things, he is in you. உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கலனா, உங்களை நீங்களே எக்ஸாம் பண்ணிக்கலனா, உங்களை நீங்களே நியாயம் தீர்க்கலனா, you cannot see the Jesus which who is in you. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்கள் அறிய முடியாது. ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது, என் வாழ்க்கையில் இந்த பணத்துக்கு, பதவிக்கு, ஒரு சில நேரங்களில் நாம் அந்த பாஸ்டர் மாதிரி மாறணும், இந்த பாஸ்டர் மாதிரி மாறணும், இவ்வளோ பெரிய ஊழியம் செய்யணும் அப்படின்லாம் நினைச்சேன். ஆனால் கடைசியில் என் இருதயத்தில் என்ன, நீ யாரு,
நான் உன்னை எப்படி வளர்க்க விரும்புறேன், அப்படி தான் நான் உன்னை வளர்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட தெளிவான ஒரு சில விஷயங்களை பேசின பிறகு, இன்றைய வரையிலும் பதவிக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ நாங்கள் யாருக்கிட்டையும் போய் நின்னதே இல்லை. தெரியப்படுத்துவோம், அது ஒரு ஒரு இமிட்டேஷனோடையோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போடையோ கிடையாது. நாங்கள் என்ன செய்யறோங்கிறது தெரியப்படுத்துவோம், யார்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்க, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தரே நேரடியாக சந்திக்கிறார், கர்த்தரே நேரடியாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அதே போல எங்களுக்கு நாலேஜை கற்றுக் கொடுத்ததும் எங்களுடைய அனுபவங்களை அதிகமாக பெரிய பைபிள் நாலேஜை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கையில புடமிட்டு எங்களை சரி இன்னைக்கு மறிச்சாலும் பரலோகம் போயிடும், நாங்கள் கொண்டு வர்ற கூட்டத்தில் எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் நடத்துகிற சபையில நம்பிக்கை இருக்கு, என்னுடைய குடும்பத்தில் நம்பிக்கை இருக்குது, நான் போய்விட்டாலும் அது ஒரு பெரிய மாற்று தேவனுடைய திட்டத்தை கொண்டு சுமந்து செல்லுகிற ஒரு பெரிய என்ன சொல்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்புகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். காரணம் என்னென்றால் இந்த ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையில இருந்த எங்களை நாங்களே நிதானித்து பார்த்தது, என்னோடு கூட இருக்கிறீரா? So we need to check or we need to examine, we need to test how Jesus is with me. Is he an infant? அவர் சிலுவை சுமக்கிற அளவுக்கு இருக்கிறாரா, மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறாரா, அல்லது அற்புதம் செய்யறாரா மட்டுமே இருக்கிறாரா, குழந்தை இயேசுவா இருக்கிறாரா, எப்படி இருக்கிறார்? அவர் மறித்து உயிர் தெளிந்த அந்த வல்லமையுள்ள இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக எனக்குள் இருப்பாரானால் அந்த பரீட்சையில நான் பாஸ் பண்ணியிருப்பேன்னா மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், உலகத்துக்கு பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனா இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். If you not stand against the exam or test, you cannot know or you cannot see the Jesus Christ who is in you. உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை, உங்களோடு கூட நிற்கிறவரை நீங்கள் காண முடியாது. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறோம் எப்பயுமே. Every morning there is a test, there is a exam for me. அவர்தான் அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்களுக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஒரு ஒரு நாளும் அந்த எக்ஸாம்ல தோக்குறவங்களா இல்ல ஜெயிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளை நாம நிதானித்து பார்க்கணும், நம்மளையே ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். பணம் வந்தவனு சாஞ்சிடறனா, பதவி வந்தவனு சாஞ்சிடறனா, மனைவி பேச்ச கேட்டு சாஞ்சிடறனா, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடறனா, கணவன் பேச்ச கேட்டு சாஞ்சிடறனா, தூரம் போயிடறனா, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, அல்லது நல்லா தூங்கிடுறேனா, அல்லது அமைதியாக இருந்துடுறனா, போராட்டங்கள் வரும்போது ஆண்டரை விட்டு தூரம் போய் வேற எங்கேயாவது சொல்யூஷனை தேடுறனா, ஜட்ஜ் யுவர் செல்ஃப், இஸ் ஜீசஸ் வித் யூ, இட் இஸ் த க்வெஸ்டின் டு ஜட்ஜ் யூ. அண்ட் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதபடி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தால் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுங்க. நாங்கள் பரீட்சைக்கு நின்று நாங்கள் ஜெயிச்சு ஆண்டவர் கூட இருக்கிறோம், நீங்களாம் நிக்கல அப்படின்னு சொல்லி உங்களை ஜட்மெண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் பவுல் சொல்றாரு, சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடும், சத்தியத்திற்கு அனுகூலமாக செய்யக்கூடும். எனவே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்ப நமக்கு ஒரு மாடல் என்ன இருக்கிறது, நமக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது, நமக்கு ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, என்னவென்றால் வேதம். நான் எப்படி வாழ வேண்டும், என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, வாழக்கூடாது, தேவன் விருப்பப்படி தேவன் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை வைத்து நான் வேதத்தின்படிதான் வாழ்கிறேனா என்று என்னை நான் என்ன செய்ய வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். சோ கலாத்தியர் 6வது அதிகாரம், ஒருவன் தனக்கு ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்கக்கிறான். நல்ல கவனிங்க, அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்கக்கிறான். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அப்ப நல்லா கவனிங்க, மற்றவங்களை பார்த்து நம்ம இடப்படக்கூடாது, நம்மளை நாமளே பார்த்து, நம்மளை சோதிச்சு பார்த்து சோதிச்சு பார்த்து நம்மளை நாமளே பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய வேதம் சொல்லுகிறபடி நமக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட், நம்ம அதாவது எக்ஸாம் பண்ணும்போது, எக்ஸாம்ல தேர்னும் போது எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமை நிதானித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய தேவனுடைய மகிழ்ச்சி காணப்படுவதை நீங்க பார்ப்பீர்கள் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கலாத்திய புஸ்தகத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு இல்லையா, ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னில் தானே வஞ்சிக்கிறவன்.
எனவே சொல்றாரு, அவன் அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்கிறான், அவனுடைய செல்ஃப் லைஃப் என்ன செய்ய சோதித்து பார்க்க, அவன் அவன் தன் பாரத்தை சுமப்பானே அப்படி சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம இந்த நாளில் வாசித்து நான் முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். நம்முடைய இருதயம் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றவாளிகள் என்று என்ன செய்துவிடக்கூடாது, தீர்த்துவிடக் கூடாது. நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் தேவனிடத்துல நமக்கு என்ன இல்லை, தைரியமா நிற்க முடியாது. தேவனிடத்துல தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் தேவனிடத்துல என்ன பண்ண முடியாது, தைரியமா நிற்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நம்மை நாம், அதாவது நாம் நியாயம் தீர்க்க வேண்டும், நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் டெஸ்ட் பண்ணி வேண்டும். ஜெபம் செய்வோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளையிலே எங்களை நாங்கள் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். தாவிக்குரிய வேர்கள் எங்களுடைய இருதயத்தில், மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் ஆர் ப்ரிஃபர் டு ஜட்ஜ் அதர்ஸ், சம்டைம் வி கிவ் பனிஷ்மெண்ட் டு அதர்ஸ், பட் இட்ஸ் நாட் குட் திங்ஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியுது, இப்போதான் தெரியுது ஆண்டவரே, இந்த வசனங்கள் நாங்கள் எங்களையே நியாயம் தீர்த்தா, எங்களையே நாங்கள் சோதித்து அறிந்தா, எங்களையே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, நீ எங்களோடு கூட இருக்கிறீரா, நான் வேதத்தின்படி நடக்கிறேனா, வேதத்துக்குள் நிலைத்திருக்கிறேனா என்று எங்களை நாங்களை சோதித்து அறிந்தால் நாங்கள் மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படும் என்று மத்தேயு 7:1-3 சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி எங்களுக்குள் இருக்கிற உத்தரம் வேற யாருக்கும் தெரியவில்லை, எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்குள் இருக்கிற பிரச்சனை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவ சட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் வேற யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற சூழ்நிலையில இருந்தபடினாலும், மற்ற காரியங்கள்னாலும் துன்பமாய் செய்த தவறுகளை மன்னித்து இந்த நாளில் எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க, நீர் எங்களோடு இருக்கிறீரா, நான் வேத வசனத்திலே நடக்கிறேனா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, நான் செய்கிறதெல்லாம் என் மனசாட்சி சம்மதிக்கிறதா, என் இருதயம் ஏற்றுக்கொள்கிறதா, என் இருதயம் என்னை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு என் இருதயம் எனக்கு ஒத்து போகிறதா என்று நாங்கள் அறிந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை வாழவும் அதை நெறிமுறைப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரும் தங்களை தாங்களை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து உமக்குள்ள வேறொன்று நிற்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. Have a nice day. Blessed June. God bless you all. Thank you so much.